போன்ற நிறுவனங்களில் ஏற்கனவே ஏழை எளிய மாணவர்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் அதிலே சேர்ந்து படிப்பதிலும் அப்படியே மீறி சேர்ந்து படித்தாலும் அவர்களுக்கு பல்வேறு இன்னல்கள் அந்த கல்வி நிறுவனங்களில் தொடர்ந்து அவர்களுக்கு கொடுமையில் இழைக்கப்படுவதுமான நிலை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் குதிரை கீழே தள்ளியதோடு மட்டுமல்லாமல் குழியும் பறித்தது என்கிற கதையாக இன்றைக்கு அத்தகைய கல்வி நிறுவனங்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இடஒதுக்கீட்டில் உரிய அளவில் மாணவர்கள் சேர்க்கை இல்லை என்று சொன்னால் அந்த இடங்களை பொது பிரிவுக்கு மாற்றுவது என்கின்ற ஒரு பரிந்துரையை பல்கலைக்கழக மானிய குழு வழங்கியிருக்கிறது. இதில் முக்கியமான செய்தி என்னவென்றால் தொடர்ச்சியாக இந்த தளத்தில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய சட்டங்களாக இருக்கட்டும் அல்லது இடஒதுக்கீடு மறுக்கப்படுகின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை முதலிலே எதிர்த்து களம் காண்கின்ற அல்லது குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுபோன்ற நடவடிக்கைகள் இன்றைக்கு புதிதாக ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடவில்லை. இடஒதுக்கீட்டை மறுதளிக்க வேண்டும், இடஒதுக்கீட்டை முற்றிலும் நீக்கிவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக இடைநிலை சமூகங்கள் என்று சொல்லக்கூடிய சமூகங்களின் இடஒதுக்கீடு, ஓபிசிக்களுக்கான இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீட்டை முதலிலே பறிப்பதற்கான நடவடிக்கையாக பி பி சர்மா கமிஷன் என்கின்ற ஒரு கமிஷனை அவர்கள் முதலில் நியமித்தார்கள். ஒன்றிய அரசை பொறுத்தவரை இடஒதுக்கீடானது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வருமானத்தின் அடிப்படையிலே வழங்கப்படுகிறது. மாநிலத்திலே அத்தகைய கட்டுப்பாடு எதுவும் இல்லை. அப்படி வழங்கப்படுகின்ற ஒதுக்கீட்டிற்கான ஒரு வருமான வரம்பை நிர்ணயித்திருக்கிறார்கள். அதிலே கூட ஒரு செய்தி, அந்த வருமான வரம்பு முதலிலே 4 லட்சம் ரூபாயாக இருந்தது. அந்த 4 லட்சம் ரூபாயை உயர்த்திட வேண்டும் என்று ஓபிசிக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எவரும் அந்த முயற்சியில் ஈடுபடவில்லை. ஆனால் முதன் முதலில் அந்த வருமான வரம்பை உயர்த்திட வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். பாராளுமன்ற உறுப்பினராக அவர் முதல் முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே அது தொடர்பான ஒரு மனுவை அன்றைக்கு மன்மோகன் சிங் இடத்திலே வழங்கினார். இன்னும் கூட குறிப்பாக அன்றைக்கு 15 லட்சம் ரூபாய் என்கின்ற அளவிலே அதை உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் தொடர்ச்சியாக அன்றைக்கு அது 6 லட்சமாக உயர்த்தப்பட்டு இன்றைக்கு 8 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஓபிசிக்களுக்கு 8 லட்சம் ரூபாய் இடஒதுக்கீடு என்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டை குறைத்திட வேண்டும், மறுத்திட வேண்டும் என்கின்ற ஒரு நடவடிக்கையில் பாஜக இறங்கியது. அதற்காக அவர்கள் அமைத்த கமிஷன் தான் பி பி சர்மா என்கின்ற ஒரு கமிஷன். அந்த கமிஷன் தன்னுடைய பரிந்துரையில் இன்றைக்கு அவருடைய வருமானமாக கணக்கிடப்படக்கூடிய வருமானங்கள் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது. இன்றைய தேதியில் அந்த பட்டியலில் வேளாண்மை வருமானம், விவசாயம் செய்து வரக்கூடிய வருமானம் இல்லை, மாத வருமானம் இல்லை. ஆனால் அந்த பி பி சர்மா கமிஷன் அதையும் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பரிந்துரையை செய்தது. அப்படியானால் என்ன ஆகும் என்று சொன்னால், இன்றைக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே வருமானம் என்று இருக்கக்கூடிய ஒருவர் 8 லட்சம் ரூபாய்க்கு அதிகம் என்று வரக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்படியானால் இன்றைக்கு 100 பேர் அதை பயன்பெறுகிறார் என்று சொன்னால் அந்த பயன்பெறும் ஒரு எண்ணிக்கை குறைந்துவிடும். இது யாருக்கு பாதிப்பு என்று சொன்னால் ஓபிசிக்களுக்கு பாதிப்பு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாதிப்பு. இத்தகைய ஒரு பரிந்துரை வந்த பொழுதே அதை இந்தியாவிலே இந்த பரிந்துரை எல்லா மாநிலங்களும் பாதிக்கும் என்று சொன்னாலும் கூட, அத்தகைய ஒரு பரிந்துரை வந்த பொழுதே முதன் முதலில் அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். அன்றைக்கு அது திரும்ப பெறப்பட்டது. அடுத்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்கின்ற ஒரு ஸ்காலர்ஷிப், ஒரு உதவித்தொகை. இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நடைமுறைப்படுத்திய ஒரு உதவித்தொகை திட்டம். இடையிலே அந்த உதவித்தொகை வழங்குவதற்கான அந்த திட்டத்திற்கான ஒதுக்கீட்டை முற்றிலுமாக நிறுத்துவதற்கு இந்த அரசு முயற்சித்தது. அப்பொழுது முதன் முதலில் அதற்காக குரல் கொடுத்து போராட்டம் நடத்தியவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அன்றைக்கு அந்த முயற்சி அப்படியே நிறுத்தப்பட்டது. ஒவ்வொரு முறையும் குறிப்பாக கல்வி தளத்திலே இந்த சமூகம் கல்வி பெறக்கூடாது என்கின்ற அந்த அடிப்படையில் கல்வி வழங்குவதை தடுத்திட வேண்டும், கல்வி வழங்குவதை தடுத்திட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவருடைய சனாதன கொள்கையை தொடர்ந்து நிலை பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி வாய்ப்பை முற்றிலுமாக மறுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் பல்கலைக்கழக மானிய குழு வழங்கியிருக்கக்கூடிய பரிந்துரை. வழக்கம் போல இந்த பரிந்துரை வந்த உடனேயே
நம்முடைய தலைவரான எழுச்சி தமிழர்களும் நம்முடைய பொதுச் செயலாளர் மக்களவை உறுப்பினரான ரவிக்குமார் அவர்களும் இது தொடர்பாக விரிவான ஒரு நிலையை மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற வகையிலும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்ற வகையிலும் அதை கண்டித்து அறிக்கை கொடுத்து அவர்களுக்கு உரிய அந்த அதிகார இடத்திலே இருப்பவர்களுக்கான கடிதத்தையும் எழுதியிருக்கிறார். அதை தொடர்ந்து இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பேர் அரசியல் ரீதியான நிலைப்பாடுகள், இன்றைக்கு புதிது புதிதாக அரசியல் இயக்கங்கள் என்றெல்லாம் தோங்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. ஆனால் எந்த சலனமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கையில், ஏற்றுக்கொண்ட கருத்தியலில் தெளிந்த நீரோடை போன்று தொடர்ச்சியான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதை வழிநடத்தக்கூடிய தலைவர் நம்முடைய மகத்தான தலைவர் நிகழ்ச்சித்தலைவர். அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட ஒன்றிய அரசு இந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்கின்ற ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாலும் கூட இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலை. சாதாரணமாகவே இங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி அல்லது பல்வேறு மாநிலங்கள் கல்கட்டா போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஐஐஎம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாம் சேர்வது என்பதே மிகவும் அரிதிலும் அரிதான மாணவர்கள் தான். அதற்கு காரணம் பல்வேறு சூழல், எப்படி நம்ம நீட் தேர்வு எழுதுவது அல்லது நீட்டுக்கான தயாரிப்பில் ஈடுபடுவதில் பல்வேறு சிக்கல் இருக்கிறதோ, அடிப்படையில் அறிவும் திறனும் இருந்தாலும் கூட வாய்ப்புகள் இல்லாத சூழலில் அத்தகைய தேர்வுகளில் நம்மால் தேர்ச்சி பெற முடியாது என்ற நிலை இருக்கிறது. அதே போன்றுதான் இன்றைக்கு உயர்கல்வியிலே எவ்வளவோ சிரமப்பட்டு மாணவர்கள் அதில் சேர்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டிலும் கை வைப்போம் என்கின்ற இந்த முடிவு என்பது முற்றிலுமாகவே இந்த உயர்கல்வி நிறுவனங்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள் சேர முடியாது என்கிற நிலை ஏற்படுத்திவிடும். அதை கண்டிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. எப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஒரு போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நடத்தினாலும் அதற்கு எதிர்வினையாக அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்கிற நிலை இருக்குமோ, அதே போன்று இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அச்சுறுத்தலும் தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய தலையீட்டினால் நிச்சயம் அகன்றுவிடும். அதை வெகு விரைவில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை வரும். தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம், நாட்டை தலைகீழாய் புரட்ட தோழமை போற்றுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்கிறேன்.